श्रीमान्यङ्करनाथार्यः कविताकीर्तिकेसरी वेदान्त आचार्यव्योमे सन्निधत्तां सुधारिणी अस्तु गुरुपरम्पराय नमः. இந்த அதிகரணம் அந்தர்யாம அதிகரணம் முன்னாள் சொல்லச்ச சங்கிரகமாக அதை பற்றி பார்த்தோம். இந்த அந்தர்யாம அதிகரணம் ரொம்ப நமக்கு முக்கியமானது. ஏன் அப்படின்னாக்க நம்ம சித்தாந்தத்தில் மட்டும்தான் சரீராத்ம பாவத்தை ஒத்துன்றிருக்கோம். இது பிரதான பிரதிதந்திரம். பிரதான பிரதிதந்திரம்னாக்கா ஒரு நம் எத்தனையோ அதாவது சர்வதந்திர சித்தாந்தம் பிரதிதந்திர சித்தாந்தம் ரெண்டும் உண்டு. பிரதிதந்திர சித்தாந்தம்னாக்கா நாம மாத்திரம் ஒத்துக்கிறது தான் பிரதிதந்திர சித்தாந்தம். அதே சர்வதந்திர சித்தாந்தம்னாக்க எல்லாரும் ஒத்துக்கிறது வேதம் பிரமாணம். வேதம் பிரமாணம் எல்லாரும் ஒத்துக்கிறது தான் அது. அதனால அது சர்வதந்திர சித்தாந்தம். அது மாதிரி ஆத்மா ஆத்மான் இருக்கு பரமாத்மான் இருக்கு அது எல்லாருமே ஒத்துக்கிறோம். அதாவது ஆஸ்திகா எல்லாருமே வேதத்தை ஒத்துக்கிற அத்தனை பேருமே இதெல்லாம் ஒத்துன்னு போயிடுதான். இதுல இது வந்து சர்வதந்திர சித்தாந்தம் எல்லாரும் ஒத்துக்கிறது. ஆனால் பிரதிதந்திர சித்தாந்தம்னாக்கா நம்ம சித்தாந்தத்தை மட்டுமே ஒத்துக்குப்போம், வேற எந்த சித்தாந்தத்தையும் ஒத்துக்க மாட்டா. இது பிரதிதந்திரம். தந்திரம்னாக்கா அவாவா சாஸ்திரம். பிரதினா அந்த அவாவா சாஸ்திரத்துல மாத்திரமே அங்கீகரிக்கப்பட்டது சித்தாந்தம். இது அந்தர்யாமித்வம். பகவான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து அந்தர்யாமியாக எழுந்துருளி நமக்கு சரீரியாக எழுந்துருளி சரீரமான நம்ம எல்லாம் நியமனம் பண்றோம் அப்படின்னு சொல்றது இந்த அதிகரணத்தில் சாதிக்கிறேன். அதனால இந்த அதிகரணத்துக்கு ரொம்ப ஏற்றம் அதிகம். இதுல இந்த அந்தர்யாமித்வம் சொல்லச்ச பூர்வபக்ஷி நிறைய யுக்திகளை சொல்றான். ஏன்னா அங்க இந்த இது போன அதிகரணத்துல நாம என்ன சொன்னோம், எஸ் சக்ஷுஷி திஷ்டன்னு அப்படின்ட்டு அந்தர்யாமி பிராமணத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஏஷோ அக்ஷினி புருஷோ திருஷ்யதேன்னு அங்க வாக்கியம், கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷன் யாருன்னு விசாரம் வச்சு அப்ப அதுக்கு சமாதானம் சொல்றதுக்கு எஸ் சக்ஷுஷி திஷ்டன்னு வாக்கியத்தை எடுத்துண்டாவா. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த எஸ் சக்ஷுஷி திஷ்டன் திஷ்டன் யாரு கண்ணுக்குள்ள இருந்துருக்கானோ அவன் ஏஷோ அக்ஷினி புருஷோ திருஷ்யதேன்னு சொல்லப்படுறான். கண்ணுக்குள்ளே இந்த ஒரு புருஷன் பார்க்கப்படுகிறானோ இங்க திஷ்டன் இருக்கு அங்க திருஷ்யத்தை உள்ள கண்ணுக்குள்ள இருக்கிறவன் இருக்கிறவன் இங்க கண்ணுக்குள்ள பார்க்கப்படுகிறான் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது. ஒன்னு சாந்தோக்கியம் இன்னொன்னு பிரகதாரண்ய உபனிஷத். இப்ப அந்தர்யாமி பிராமணம் பிரகதாரண்ய உபனிஷத்துல இருக்கு, அதே உபகோசர வித்தியோ சாந்தோக்கியத்துல இருக்கு. இப்போ இதுல சொல்லப்பட்டது கண்ணுக்குள்ள இருக்கிறவன் அவன் பார்க்கப்படுகிறான் சொல்லப்பட்டது. அதை வச்சிருந்து பரமாத்மா நாங்க சாதிச்சுட்டோம். ஸ்தானாதி எபதேசாச்ச கண்ணுக்குள்ள இருக்கிற ஸ்திதி ஆதிசத்துவத்தினால நியமனம் இவைகள்லாம் அங்க சொல்லப்பட்டது. இப்போ அவன் போர்பட்சி சொல்றான், இந்த அந்தர்யாமி பிராமணத்துல கண்ணுக்குள்ள இருக்கிறவன் எஸ் சக்ஷுஷி திஷ்டன் எவன் கண்ணுக்குள்ள நின்றுருக்கானோ எழுந்துள்ள இருக்கிறானோ அப்படின்னு சொல்லப்பட்ட புருஷன் பரமாத்மாவா இருந்தாத்தான் நீ உபகோசன வித்தியில சொல்லப்பட்டவன் பரமாத்மன் சொல்ல முடியும். அதுவே கிடையாது. கண்ணுக்குள்ள இருக்கிறவன் பரமாத்மாவே கிடையாது, ஜீவன் தான் இங்க இருக்கான் அப்படின்னுட்டு ஒரு இது பண்றான், ஒரு பட்சி ஆட்சேபம் பண்றான். இதுதான் இங்க சங்கரி. நீ அந்த நீ சொல்றதே தவறு. ஏன்னா கண்ணுக்குள்ள இருக்கிறவன் எவனோ அவன் தான் பரமாத்மா வந்து பார்க்கப்படுகிறான். நீ சொன்ன கண்ணுக்குள்ள இருக்கிறவன் அந்தர்யாமி பிராமணத்துல சொல்லப்பட்டவனே ஜீவன் தான். அந்த ஜீவன் தான் உபகோசன வித்தியன்னு சொல்லப்பட்டவன். அப்படி கிரமசாக பார்த்துட்டே போனோம்னாக்கா கடைசியில எல்லாமே ஜீவன் தான் வந்துடும், பரமாத்மான்னு மொத்தம் வராது அப்படின்னுட்டு கேள்வி கேட்கிறார். அவ ஆக்ஷேபம் பண்ற, அந்த ஆக்ஷேபத்துக்கு சமாதானம் இந்த ஸ்லோகத்துல சுவாமி சேர்க்கிறார். இந்த அதிகரணத்துல இவன் பூர்வபக்ஷி எப்படி எப்படி எல்லாம் கேட்கிறான் பாருங்க. இங்க வந்து எஸ் பிரதிவியாம் திஷ்டன் அப்படின்னு ஒரு இது, எஸ் சக்ஷுஷி திஷ்டன், எஸ் தேஜசி திஷ்டன், ஏ ஆத்மனி திஷ்டன், யோ விஜ்ஞானி திஷ்டன், இந்த மாதிரி ஒவ்வொன்றத்திலையும் ஒவ்வொரு ஜீவன் இருக்கிறது தான் சொல்லப்படுறது. பல ஜீவன்கள் இங்க சொல்லப்படுறது.
பல ஜீவன்கள் சொல்லப்படுறதுனாலேயே இங்க சொல்லப்பட்டவள ஜீவன்கள் தான், நீ சொல்ற மாதிரி பரமாத்மா கிடையாது அப்படின்னுட்டு ஒரு சாதாரண ஒரு யுக்தி அவன் சொல்றான் முதல்ல. அதன் பிறகு அவன் என்ன பண்றான்னாக்கா, அப்படி கிடையாது, ஒருத்தன் திருப்பி நாம கேட்போம், இந்த மாதிரி கண்ணுல இருக்கிறவன் சொல்றமோ இல்லையோ, கண்ணுல இருக்கிறதோ வெள்ள அது அந்த வஸ்து இருக்கிறது இந்த வஸ்து இருக்குதுன்னு சொன்னா கூட ஒத்தனே கூட எல்லாருக்குமே வியாபிச்சிருக்கலாம்னு ஒரு கேள்வி வந்துடலாம் இல்லையோ. அதனால அதை ஒரு யுக்தியா சொல்ல முடியுமா? ஒருத்தனே ஒருத்தன் வந்து பெரிய கோடீஸ்வரன் இருக்கான், அவன் என்ன பண்றான்னாக்கா, இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கான், இன்னொரு நாள் இன்னொரு ஊர்ல இருக்கான், பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கு அவனுக்கு. இது ஒரே நாள்ல பத்து இடத்துல அவன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பத்து கம்பெனிகள்ல. அப்போ ஒத்தனே பத்து இடத்துல இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி கூட இங்க சொல்லிட்டு போனானே, அதனால இது வந்து சந்தேகம் வந்துடும். அதுக்கோசரம் இன்னொரு யுக்தி என்னன்னா, இந்திரியாதீனமான பிரவர்த்தி, இந்திரியாதீன பிரவர்த்தி, இந்திரியாதீன பிரவர்த்தி அப்படின்னாக்கா அங்க சொல்றதுக்கு திரஷ்டா ஸ்ரோதா மந்தா இப்படி வரிசையா வருது. திரஷ்டானா பார்க்கிறவன், ஸ்ரோதான இது பண்றவன், திரஷ்டான பார்க்கிறவன், ஸ்ரோதான கேட்கிறவன், மந்தான மரணம் பண்றவன், இப்படி எல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இப்ப இந்த கண்ணால பார்க்கறது, அதே மாதிரி காதால கேட்கறது, மனசனால நினைக்கிறது, இதெல்லாம் ஜீவனுக்கு வருமே தவிர்த்து, ஏன்னா பகுவித கரணங்கள், பகுவித இந்திரியங்கள், ஒரு இந்திரியமோ ரெண்டு இந்திரியமோ இல்லை, பதினோரு இந்திரியங்கள் நாம சொல்ல போறோம். இப்படி பதினோரு இந்திரியங்கள்னால பண்ணப்படுற காரியங்கள்லாம் இவனுக்கு தானே வரும், ஜீவனுக்கு வரவே வராது. ஏன் இல்ல, ஏன் பரமாத்மாவுக்கு வந்தா என்ன தப்பு அப்படின்னா, பகவான் எப்படிப்பட்ட ஞானம், அவன் சர்வஜ்ஞன், சர்வஜ்ஞனா போயிடவே அவனுக்கு நித்தியமான ஞானம் இருக்கு. நித்தியமான ஞானம் இருக்கிறதுனால கண்ணை கொண்டு பார்க்கறது, காதை கொண்டு கேட்கறது, மனசு கொண்டு சிந்தனை பண்றது அப்படிங்கிறது அவனுக்கு வராது, சர்வேஸ்வரனுக்கு வரவே வராது. அதனால அவனுக்கு இந்த திரஷ்டா ஸ்ரோதா மந்தாங்கிறதெல்லாம் ஒத்து வரவே வராது. ஏன்னா அவனுக்கு அது இது. அது இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, ஞானம் வந்து நித்தியமா போயிடுதுன்னு சொல்ல முடியோ, நித்தியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோன்னு என்ன வந்துடும்னாக்கா, இந்த பாருங்க கர்த்ரு ஸ்ரோத்ரு இதுதான் சம்ஸ்கிருத்த சொல்லச்ச ஸ்ரோதா அப்படின்னா ஸ்ரோத்ரு சப்தம், இதுல திரு அப்படின்னு இருக்கு, இந்த தா போட்டு கீழே போடுவோம் திரு அப்படின்னு, அந்த பிரத்யத்துக்கு உத்தமர் சாமி கேட்கிறார், அந்த பிரத்யத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா கர்த்தான்னு அர்த்தம். இவனுக்கு நித்தியமான ஞானம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஏன் அது போட்டிக்கு போறான் அந்த ஞானத்துக்கு அவசரம்? ஏன்னா சர்வஜ்ஞன், சர்வஜ்ஞனா போயிடவே அவனுக்கு எல்லா ஞானமும் அவனுக்கு இருக்கு, நித்தியமாக இருக்கு. நித்தியமா அவனுக்கு ஞானம் இருக்கிறதுனால அவனுக்கு எதுவுமே இந்த தேவை இல்லையாச்சு, அந்த கர்த்தத்துவமே வராது. அதாவது பார்த்தலின் கர்த்தா பார்க்கிறவன், அவன் பார்க்கவே வேண்டாமே, ஸ்பஷ்டமா அவனை தெரிஞ்சு விடுத்து முன்னாடி சொன்ன பாருங்க, யோவேத்தி யுகப சர்வம் சதா ஸ்வத பிரத்யக்ஷா, எல்லாமே சுயம் பிரகாசம், இவனோ சர்வஜ்ஞன். இப்போ நித்திய பூஜை சுயம் பிரகாசம் நம்ம சித்தாந்தம், ஆத்மா சுயம் பிரகாசம் சித்தாந்தம், இப்படிலாம் இருக்கச்சு இந்த பரமாத்மா இருக்கானோ அவனுக்கு சொதாகவே தெரிஞ்சு விடுறது எல்லாமே. அவன் கண்ணால பார்க்கணுமா, காதால கேட்க வேண்டாம், கண்ணால பார்க்க வேண்டாம், மனசால நினைக்க வேண்டாம், அப்படிதானே சொல்லணும். அதனால இந்த அந்த திரு அப்படி ஸ்ரோத்ரு திரஷ்டு அந்த ரு அப்படின்னு இருக்கு, அது கர்த்தத்துவத்தை அர்த்தம் சொல்லும், அந்த கர்த்தத்துவமே இங்க வராது பரமாத்மாவுக்கு. இந்த கர்த்தத்துவம் என்ன, நித்திய ஜானமானவன், நித்தியமான ஞானம் சர்வேஸ்வரனுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரியாக அதை அன்வயிக்கவே அன்வயிக்காதது. ஏன்னா அவன் நித்திய ஜானம் இருக்கிறதுனால, அதாவது இந்திரிய ஜன்ய ஞானம் அவனுக்கு இல்லைன்னு சொல்லணும், அந்த இந்திரிய ஜன்ய ஞானம்ன்றது ஜீவாத்மாவுக்கு தான் வரும், பரமாத்மாவுக்கு வரவே வராது. அதனால பகுவிதம் பலவிதமான கரணங்கள் இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களால் வரக்கூடிய ஞானங்கிறது இந்த ஜீவனுக்கு தான் வரும், பரமாத்மாவுக்கு வரவே வராது, பரமாத்மாவுக்கு வரவே வராது அப்படின்னு நீங்க சொல்லப்படுறது. அது மாத்திரம் இல்ல,
அங்க ஒரு பதம் இருக்கு, அங்க ஒரு வாக்கியம், நான்யோதோஸ்தி திரஷ்டா அப்படின்னு இருக்கு. நான்யோதோஸ்தி திரஷ்டா, நான்யோதோஸ்தி திரஷ்டா அப்படின்னாக்கா, அத்தஹா இவனை காட்டிடும் அந்யா வேறு ஒரு திரஷ்டா பார்க்கிறவன் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கு. பாருங்க, அஸ்தி திரஷ்டான் அங்க வாக்கியம், இது கடைசியில வருது இதெல்லாம் அந்த அந்தர்யாம பிராமணத்துல. ந இல்லை, என்ன இல்லை, அத்தஹா அவனை காட்டிலும் ந இல்லை, என்ன அவனை காட்டிலும் என்ன இல்லை அப்படின்னாக்க, அந்யா திரஷ்டா ந இவனை காட்டிலும் வேறு ஒரு பார்க்கிறவன் இல்லை அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அந்த அர்த்தம் சொல்லச்ச சித்தாந்த பிரகாரம் பரமாத்மான்னு சொல்லிட்டோம்னாக்க அப்போ தோஷம் வந்துடும். என்ன தோஷம் அப்படின்னா, அங்க திரஷ்டு அப்படின்ற கொல்யோ அதுக்கு இந்திரிய ஜன்னி ஞானவான்னு அர்த்தம். இந்திரியத்தினால உண்டாக ஞானத்தை உடையவன், கண்ணன்று ஒரு இந்திரியம், சக்ஷுரேந்திரியம், சுரோத்திரேந்திரியம், கிராணேந்திரியம், புரிய ரசனேந்திரியம் எல்லாம் சொல்றோம். இந்த இந்திரியங்களால வரக்கூடிய ஞான ஞானத்தை உடையவன் அர்த்தம் திரஷ்டா அப்படின்னு சொன்னாக்கா. இப்போ இந்த வாக்கியத்தினாலே அது சொல்லப்படுறது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இது வருகின்ற இந்த திரஷ்டா வார்க்கான ஜீவன் அவனை காட்டிலும் இன்னொரு திரஷ்டா இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, சரி இவனை காட்டிடும், அதாவது ஜீவனை காட்டிடும், ஜீவ வர்க்கமே எடுத்துக்கோங்க, அனைத்து ஜீவன்களும் திரஷ்டாக்கள், அந்த அனைத்து ஜீவங்களும் திரஷ்டாக்கள், அவளை காட்டிடும் ஜீவான்னு சொன்னாக்கா ஜாத்தியக வச்சனம்னு சொல்லுவான். ஜாத்தியக வச்சனம்னுட்டு ஜாத்தியக வச்சனம்னாக்கா இங்க ஒருமையில இருக்கு ஏகவச்சனம் திரஷ்டா அப்படின்னு. அந்த ஏகவச்சனத்துல சொன்னா கூட அது லோகத்துல அனைத்தையும் சொல்றதா அர்த்தம் ஆகும். ஒரு உபாசகன் இப்படின்னா உபாசிப்பான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு உபாசகன்தான் இருக்கான லோகத்துல, லட்சக்கணக்கா உபாசகா இருக்கா, பிரபன்னனானவன் அப்படின்னு சொன்னாக்கா எக்கச்சக்க பிரபன்னன். ஆதரனால இது ஜாத்தியை கவசம், ஒரு ஜாத்தியை சொல்லச்ச அனைத்தும் சேர்ந்து வந்துடும், அனைத்தும் சேர்ந்து வந்துடுது, அதுதான் இங்க சொல்லப்பட்டதா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்படி சொன்னோம்னாக்கா வாக்கியார்த்தம் சரியா போறது. ஏன்னா இந்த ஜீவன் இருக்கானே இவனை காட்டிலும் ஒரு திரஷ்டா இல்லை, வேற திரஷ்டா கிடையாதுன்னு சொன்னா சரி. ஏன்னா இவன் அத்தனை பேரும் திரஷ்டாக்கள், ஆனால் இந்த பரமாத்மா இருக்கானே அவன் வந்து அவனை இங்க சொன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு திரஷ்டத்துவமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா நித்தியமான ஞானம் அவனுக்கு இருக்கு, நித்தியமான ஞானம் இருக்கிறதுனால இந்த ஜீவனை காட்டிலும் அவனுக்கு திரஷ்டத்துவம் வராது. சாட்சாத்தா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் அவன் ஞானம் வந்துருத்து சர்வஜன் நித்திய ஞானம். அப்படிப்பட்டவனுக்கு இந்த மாதிரி ஞானம் வருமா, கண்ணால பாக்குறது காதால கேட்கறதுன்றது. அதனால இந்த வாக்கியார்த்தம் தான் சரியா இருக்கு. நாங்க சொன்னது ஜீவனை காட்டிலும் வேறு திரஷ்டா இல்லை அப்படின்னு சொன்னா சரியா இருக்கு. அதே நீங்க வந்து இது சொல்றீங்களோ இல்லையோ, பிரம பரமாத்மா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அப்ப என்ன ஆகும்னாக்கா விபரீதம் வந்துடும். ஏன்னா இந்த பரமாத்மா தான், பரமாத்மாவை காட்டிலும் வேறு வேறு திரஷ்டா இல்லைன்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப விபரீதம் வரும். ஏன்னா நம்ம எல்லாம் திரஷ்டாவா தானே இருக்கோம், நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்குமே, பரமாத்மாவை காட்டிலும் வேறு ஒரு திரஷ்டா இல்லைன்னு சொல்லணும். அப்ப அந்யா திரஷ்டா அஸ்தி அப்படின்னு சொன்னாக்கா அப்ப என்ன ஆகும் தெரியும், கொஞ்சம் இந்த பரமாத்மா இருக்கானே பரமாத்மாவுக்கானு வேற திரஷ்டா இல்லையேன்னு சொல்லணும், அது சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தான் பார்த்துட்டு இருக்குமே, நம்ம தான் திரஷ்டத்துவம் இருக்கே, கண்ணால பாக்குறோம் காதால கேட்கிறோம், அந்த மாதிரி நமக்கு எல்லாமே இருக்கோ இல்லையோ, அது சொன்னாக்கா சரியா இருக்கு. அதே நீங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டோம்னாக்கா, இது வந்து சித்தார்த்தம் சொல்ற மாதிரி சொல்லிட்டா நமக்கு நம்மளாம் அந்த திரஷ்டாக்களா இருக்கிச்ச நம்மள நிஷேதம் எப்படி பண்ண முடியும், இந்த நிஷேதமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அத்தனை பேரும் திரஷ்டாக்கள் தானே, இந்திரியாதீனமான திரஷ்டா,
கண்ணை வச்சு நம்ம பார்க்கிறோம், காதை வச்சு கேட்கிறோம், நமக்கு திருஷ்டத்துவம் இருக்கு. அந்த திருஷ்டத்துவம் இருக்கத்தை அதை வந்து கண்டனம் பண்ண முடியாது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது, நிஷேதமே பண்ண முடியாது. உங்களுக்கெல்லாம் ஆளவந்த அவருடைய கதை தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, ஆக்கி ஆழ்வான், ஆக்கி ஆழ்வான்றவன் சொல்றோம். நீ ஏதாவது சத்வாதத்தை, நீ சொல்ற சத்வாதத்தை அசத்வாதமாக்குவேன், அசத்வாதத்தை சத்வாதமாக்குவேன் அப்படின்னு சொல்றோம் ஆட்சி ஆழ்வான். உடனே ஆளவந்தா சொல்ற, அனாயசம் சொல்ற, ராஜபத்னியும் பதிவிரதா அப்படிங்கிற, பதிவிரதை இல்லைன்னு சொல்லணும். ராஜாயம் சாருபௌமஹா, இந்த ராஜாவானவன் சக்கரவர்த்தின்னு சொல்லணும். தவ மாதா ந வந்தியா, உங்க அம்மா மலடி இல்லைன்னு சொல்லணும். இவன் கொட்டாபடிதான் இருக்கான், அப்படி இருக்கச்ச இவனை வந்து மலடின்னு சொல்ல முடியுமா அம்மாவை பத்தி? அதுவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ராஜாவை நீ சக்கரவர்த்தி இல்லைன்னு சொல்லணும், சீடுவான் தலை அவன், நானா சக்கரவர்த்தி இல்லைன்னு. ராஜபத்னி இந்த ராஜபத்னி பதிவர்தான் இவரை சொல்லிட்டு பதிவர்தை இல்லைன்னு சொல்லணும். எப்பேற்பட்ட ராஜ பிரச்சாரம். அதனால இது தவறானது. அதாவது சத்வாதத்தை அசத்வாதம் ஆக்க முடியாது, அசத்வாதத்தை சத்வாதம் ஆக்க முடியாது. அது ஆளவந்தார் கேட்ட கேள்வி இல்லை. அத மாதிரி இங்கேயும் பாருங்கோ, நம்ம திரஷ்டாக்களா இருக்கும், ஸ்ரோதாக்களா இருக்கும், அப்படி இருக்க தேவம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு அவன் சொல்லணும். அப்படி சொன்னாக்க அது பெரிய தோஷம் வந்துடும். இந்த மாதிரியாக மூணு விதமான யுக்திகளை இங்க சாக்கிறார். ஒண்ணு, ஒவ்வொரு வஸ்துக்கள்லயும் இவன் இருக்கான், யஹா யஹா யஹான்னு வருது அங்க, எஸ் திவ்யாம் திஷ்டன், யா ஆத்ம திஷ்டன், யோ விஜயானி திஷ்டன், எஸ் யோ ரேத்ர திஷ்டன், எஸ் இப்படி வரிசையா யஹா யஹா யவனர் ஒன் யவனர் ஒன் யவனன் இருக்கு அங்க. ஒவ்வொரு பரியாயத்திலையும் அந்தரியாமி அந்தரியாமி சொல்லப்பட்டிருக்கு. இது ஜீவனுக்கு தான் வரும். இது ஒரு யுக்தி. ரெண்டாவது, நான்யோத்து வஸ்தி அது பகுவித கரணாயத்தம், பல இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ரெண்டாவது யுக்தி. பல இந்திரியங்களால ஞானத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுன்றது அது பரமாத்மாவுக்கு வராது, ஏன்னா நிச்சய ஞானமான. அதுக்கப்புறம் மூணாவது யுக்தி, அங்க வாக்கியம் நான்யோத்து வஸ்தி திரஷ்டா ந அந்யா அத திரஷ்டா அஸ்தி, அதாவது இவனை காட்டிலும் வேறொரு திரஷ்டா இல்லைன்னு சொல்லணும். இப்போ ஜீவனுக்கு திரஷ்டத்துவத்தை சொல்லி பாருங்க, ஜீவனுக்கு திரஷ்டத்துவத்தை சொல்லி அந்த பரமாத்மாவுக்கு திரஷ்டத்துவம் இல்லைன்னு சொன்னா சரியா போறது. ஏன்னா நம்ம எல்லாம் கரண இந்திரியங்கள்னால நம்ம பார்க்கிறோம் அதெல்லாம், ஆனால் இது பரமாத்மாவுக்கு அப்படி இல்லை அப்படின்னு வந்துடும். அதுவே நம் இந்த அவா பூர்வபக்ஷ அனுகுணமா சொன்னா என்ன வருது, சித்தா அவ சித்தாந்த அனுகுணமா சொன்னோம்னாக்க அப்ப விபரீதமான அர்த்தம் வந்துடும். என்ன விபரீதமான அர்த்தம் அப்படின்னா, இந்த திரஷ்டா லோகத்தை பார்க்கிற ஜீவன்கள் தான் திரஷ்டாக்களா இருக்கா, அவளை வந்து நிரசனம் பண்ணணும். அப்படி நிரசனம் பண்ணாக்க ஏற்கனவே திரஷ்டாக்களா இருக்கிறவால அவ நிரசனம் பண்றதுன்றது ஒத்து வராது, புரிந்து புரிந்தாது. ஆகவே ஜீவன் தான் இங்க சொல்லப்படலாம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். சித்தாந்தம் அதுக்கு சித்தாந்தம் சொல்லிச்சு அது தவறு. ஏன் அப்படின்னாக்க இங்க வந்து ரெண்டு வாக்கியம் இங்க இருக்கு. நீ ஒரு வாக்கியத்தை வச்சு எடுத்து நீ பேசுற, நாங்களோ ரெண்டு வாக்கியத்துக்கும், ஆனா ரெண்டு வாக்கியத்துக்கும் நாங்க அர்த்தம் சொல்றோம். முதல் வாக்கியம் என்னன்னா, நான்யோதோஸ்தி திரஷ்டா அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றேன். இன்னொரு வாக்கியம் அங்க இருக்கு, அதிர்ஷ்டோ திரஷ்டான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதிர்ஷ்டோ திரஷ்டான்னு என்ன அர்த்தம், பார்க்கப்பட முடியாதவன், பார்க்கப்படுபவன் நல்லவன், ஆனால் அவன் நம்மளை பார்ப்பான். அதாவது அதிர்ஷ்டன் திரஷ்டா, அதிர்ஷ்டம் பார்க்கப்பட, நம்மளால பார்க்க முடியல அவனை, பரமாத்மாவை பார்க்க முடியாது, ஆனால் அவன் எல்லாரையும் பார்ப்பான், எல்லாரையும் பார்க்கிறவன் அவன். அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான்யோதோஸ்தி திரஷ்டான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி தன்னை யாராலையும் பார்க்க முடியாது ஆனால் அவன் எல்லாரையும் பார்ப்பான், அப்படிப்பட்ட பார்க்கிறவன்றது லோகத்துல யாருமே இல்லை. அந்யஹ அப்படின்னாக்க அவனுக்கு சதுரிஷன், அவனுக்கு சமமானவன் அந்த மாதிரி யாரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். நான்யோதோஸ்தி திரஷ்டா, இந்த அதிர்ஷ்டோ திரஷ்டான்ற வாக்கியமும் நான்யோதோஸ்தி திரஷ்டான்ற வாக்கியமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து மகா வாக்கியமா மாறணும்.
இப்படி மகா வாக்கியமா மாறி அது அர்த்தத்தை சொல்றதுன்னாக்கா அப்போ அழகான வாக்கியார்த்தம் வந்துடும். யாராலையும் பார்க்கப்பட முடியாதவனாகவும் எல்லோரையும் பார்ப்பவனாகவும் யார் இருக்கானோ அவனை காட்டிடும் வேற ஒரு அது மாதிரி திரஷ்டா லோகத்துல இல்லை. இவனோ இந்திரிய ஜன்யம் இந்திரிய ஜன்யம்னு சொல்றான். அந்த இந்திரிய ஜன்யம்ன்றது கூட கிடையாது, அது தவறு. ஏன் கிடையாது அப்படின்னாக்க, இந்த பார்த்தல்ன்றது ரெண்டு விதமான பார்த்தல் இருக்கு. கண்ணால தெரிஞ்சுட்டு பார்க்கறது ஒண்ணும், அதே மாதிரி சாட்சாத்தாகவே விஷயஜானத்தினாலேயே தெரிஞ்சுக்கிறது ஒண்ணும், விஷயஜானத்தினாலேயே தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுன்னு ஒண்ணு உண்டு. இது ஒரு விஷயம். நேற்று ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தோம், ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கச்ச ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் விற்கிறாரோன்னு நாங்க ஏதோ ஒன்று வாங்கினோம், அதுக்கு நான் 10 ரூபா கொடுக்கணும் அவளுக்கு. அவ என்ன பண்ணான்னாக்கா, மீதி நான் 20 ரூபா நோட் கொடுத்தேன். அது என்ன பண்ணா, அவ அனாயாசமா அப்படி பிரிச்சா தடையை பார்த்துட்டு 10 ரூபா மீதி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப பாருங்க, இது கண்ணால் தெரிஞ்சு வந்தாது. ஒரு மனுஷன் கண்ணு தெரியாதவன் 20 ரூபா நோட்டை கொடுத்தோன்னாக்கா அதை தொட்டு பார்த்துட்டு கடவை பார்த்துட்டு அந்த சைஸை தெரிஞ்சுண்டு அளவு அதை தெரிஞ்சுண்டு இது 20 ரூபா நோட்டுன்னு தெரிஞ்சுட்டு தான் எடுத்துட்டு ஒரு 10 ரூபா எடுத்து எங்கேயும் கொடுத்துட்டு போயிட்டாருனாக்கா, சாதாரண ஒரு மனுஷன் கண்ணு தெரியாதவன் அவளே இதை பார்த்துட்டு அனாயாசமா விஷய ஜானம், இதுக்கு வந்து கண்ணு தேவையில்லை வாழ்க்கை. நம்ம கிராமங்கள்லாம் அந்த காலத்துலாம் பெரியவாள்லாம் இருந்தா அவள்லாம் என்ன பண்ணுவா தெரியுமா, ஒரு புளியோ என்னவோ அவள்லாம் இவ்வளவுதான் சொல்ல தெரியாது, 100 போடு 200 போடு இப்பெல்லாம் அந்த இதுல போடுறா பாருங்க, ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் போட வேண்டியது, ஒரு டீஸ்பூன் மஞ்சள், அந்த மாதிரிலாம் இல்ல வாழ்க்கை. அவ கண் அளவு கை அளவு தான் அவ பாட்டு எடுத்து அப்படி போடுவா. இப்ப ஏன் வந்தது அப்படின்னாக்கா, இதுக்கு வந்து இந்திரிய ஜானம் முக்கியம் இல்லை, விஷய ஜானம் முக்கியம். புரிஞ்சவங்க, விஷய ஜானம் விஷயத்தை தெரிஞ்சுட்டான்னாக்கா அதுலேருந்து வருதல். பகவானுக்கு அந்த மாதிரி ஞானம் இருக்கு, இந்திரியாதீனமான ஞானம் இல்லை. பதயோஜனா வியாக்கியானத்துல முப்பத்தஞ்சாம் விஷயங்கள் பகிர்ந்த இது என்ன ராஜ ஆக்ஞியா, இந்திரியத்தினாலதான் தெரிஞ்சுக்கணும்னு ஏதாவது ராஜ ஆக்ஞியா அப்படின்னு கேட்கிறார். அந்த மாதிரியாக இந்த இடத்துல விஷய ஜானத்தினால வர்றது, இந்திரிய ஜானத்தினால வரல, இந்திரிய ஜன்ய ஞானம் இல்லை, விஷயத்தினாலேயே வாழ்க்கை ஞானம் வருது பரமாத்மாவுக்கு. ஏன்னா சாதாரண லோகத்திலேயே நம்ம பார்க்கிறோமே, இந்த உதாரணம் பாருங்க, நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அந்த மாதிரி மனுஷால அவன் அனாயாசமா வாழ்க்கை பண்றான், அந்த உணர்வுனாலேயே அவளுக்கு தெரியறது. இந்த உணர்வுங்கிறது இந்திரியம் இல்லை, இந்த இடத்துல இந்திரியம் இல்லை, ஏதோ தடையை பார்க்கிற இது பண்றான் சொல்றாரு. அந்த மாதிரியாக அவன் பண்றதெல்லாம் இருக்கோல்லையோ அது ரொம்ப வசந்தது. இது பரமாத்மாவுக்கு இப்படிதான் அது. அதனால அதிருஷ்டோ திரஷ்டா நான்யோதோஸ்தி திரஷ்டா அப்படின்னுட்டு சொன்னதுனால இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒண்ணு. நாமெல்லாம் வந்து பார்க்கப்படுறோம், நான் வந்து நாராயணனை பார்த்தீங்கன்னா நாராயணன் பார்த்தனே அப்படின்னு சொல்றோம். என்னன்னா அவளை நம்ம ஆத்மஸ்வரூபத்தை பார்க்காட்டாலும் நம்ம இந்த உடம்ப வச்சுன்னு பார்க்கறாலும் இல்லையோ, இந்த உடம்ப வச்சுன்னு பார்க்கறதுனால நமக்கு நம்மளை பார்க்க திருஷ்டத்துவம் நம்மளை பார்க்கறா. அத மாதிரி அவராலும் நாமளும் பார்க்கணும், பார்க்கப்படுகிறோம், பார்க்கவும் செய்கிறோம் நாமும். ஆனால் பகவான் விஷயத்துல அவன் பார்க்கப்படுவதில்லை, ஆனால் அனைவரையும் பார்க்கிறான். அதுதான் அவன்கிட்ட விசேஷம். அப்படிப்பட்ட விலட்சணமான ஒரு திரஷ்டாவ இந்த லோகத்துல அவனுக்கு சமமா யாரையும் பார்க்க முடியாது. இப்படின்னு வாக்கியார்த்தம் இருக்கு. அந்த வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுனோம்னாக்கா போரபட்சி சொல்றது எடுபடவே எடுபடாதுன்னு அர்த்தமாயிடும். அதனால இந்த வெறுமை நீ சொன்ன மாதிரி சொன்னாக்கா, இப்போ சாதாரண திரஷ்டா பார்க்கிறவன் அவனை காட்டிலும் இன்னொரு திரஷ்டா இல்லைன்னு சொன்னாக்கா அப்ப என்ன அர்த்தம் வருது? அதனால ஒரு திரஷ்டாவை காட்டிலும் இன்னொரு திரஷ்டா இல்லை, ஒரு பார்க்கிறவனை காட்டிலும் இன்னொரு பார்க்கிறவன் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதனால அர்த்தம் என்ன சித்திச்சுது, என்ன பிரயோஜனம்?
ஏன்னா நீங்க வந்து சொன்னீங்க இப்போ இல்ல, இந்திரியாதீனமான ஞானத்தை உடைய ஒருத்தனை காட்டணும், பரமாத்மா அவன் மாதிரி இல்லை, அவன் நித்திய ஞானவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாங்க சொல்றது என்னது, அந்த நித்திய ஞானவான் தன்னுடைய ஞானத்தை கொண்டே அனைத்தையும் அறிஞ்சு கொண்டுறான். பொதுவாகவே கண்ணாலேயே அதாவது ஞானத்தை கொண்டே அனைத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியும். ஏன்னா முக்தி திசையில சரீரம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி வருது. அப்ப சித்தாந்தம் சொல்லச்சே கடைசி அத்தியாயத்துல சாய்க்க போற சூத்திரக்காரர், இஷ்டப்பட்டா சரீரம் உண்டு, இல்லாட்டா தேவையில்லை. என்ன இஷ்டப்பட்டா உண்டு இல்லைன்னா தேவையில்லை, என்ன ஞானத்தை கொண்டே எல்லாத்தையும் அனுபவிச்சுடலாம். இப்ப நாம என்ன சொன்னோம், ஒரு நாள் அந்த தேவி சொல்லிச்ச, நம்ம வந்து முக்கிய திசையில போனோம்னாக்க யாருக்கிட்ட நம்ம பரநியாசம் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ஆச்சாரியருடைய திருவுடை நிலையில நின்றுதான் நம்ம பெருமாள் அனுபவிக்க போறோம். சரி, இப்போ அந்த ஆச்சாரியர் திருவேணியோட இருக்கிறா அல்லது ஞான ஆத்மஸ்வரூபத்தோட இருக்கிறா? ஆத்மஸ்வரூபம் எல்லாருக்கும் சமமாச்சு, அப்ப எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டாக்க ஞானத்தினாலேயும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இது நம்ம ஆச்சாரியர், அங்க அந்த உடம்பு திருமை முக்கியம் இல்லை, ஞானத்தினாலே தெரிஞ்சுடுவோம். இது என்னுடைய ஆச்சாரியர், அது அவருடைய ஆச்சாரியர், இது என்னுடைய சிஷ்யன், அது அவருடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தினாலேயே தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் இங்க சொல்லப்பட்டதா, அதுதான் ஒரு முக்தனுக்கே எப்படின்னாக்க சர்வஜ்ஞான பகவான் கேட்கணுமா? அதனால இஷ்டப்பட்டா சரி நடத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அப்ப இந்திரியம் எங்க வேண்டிய அவனுக்கு, ஜீவனுக்கு அங்க இந்திரியம் இல்லாமலே எல்லாத்தையும் அனுபவிக்கிறானோ இல்லையோ, பரமாத்மாவுடைய பரமாத்மா கைங்கரியம் என்றான். நித்தோட பல்லாண்டே பல்லாண்டே பாடுவோமே அப்படின்னும், எப்படி பல்லாண்டு பாடுறதுன்றது ஒரு கைங்கரியம், அது வாசா தான் சொல்லணும், வாயால தான் சொல்ல முடியும். இப்ப இந்திரியமே இல்லைன்னு விட்டான் அங்க போய், வெறும் ஆத்மஸ்வரூபத்தோடு இருக்கான் அவன், ஞானத்தினாலேயே அதை பாடிடுவான். சித்தாந்தம் என்ன அழகா போறது பாருங்க, அது ஒரு முக்தனுக்கே அப்படின்னாக்க பரமாத்மா கேட்கணுமா? அதனால அந்த இது வராது. அதனால வியர்த்தம், ஒரு திரஷ்டா இருந்தான்னாக்கா அந்த திரஷ்டாவுக்காக இன்னொரு திரஷ்டா இல்லைன்னு சொல்லணும் நீங்க. அது ஒரு யுக்தி என்ன சொன்னீங்கோ, நித்தியமான ஞானவான், ஏன்னா சர்வஜ்ஞா போயிட்டதுனால நித்திய ஞானவானவன், அவனுக்கு இந்திரியமே வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுவோம். நாங்களும் அப்படித்தான் சொல்றோம், இந்திரியமே வேண்டாம் பகவானுக்கு, அவன் தன்னுடைய ஞானத்தை கொண்டே அனுசரிச்சு தெரிஞ்சு விட்டுறான். அதனாலேயே வந்துடுறது, ஏன்னா ஞானம்ன்றது ரெண்டு விஷயமா வரும், இந்திரிய கடனமா வரும், இந்திரியத்தை இந்திரிய துவாரா வரும், இந்திரியம் இந்திரியத்தை உபாயமா வச்சுட்டு வரும், சாதனமா வச்சுட்டு, இன்னொன்னு விஷயத்தை வச்சுன்னு வரும். அது மாதிரிதான் இங்கே, அதனால விஷயத்தை வச்சுன்னு வருதுன்றது சர்வேஸ்வரனுக்கு, நம்மள மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த இந்திரியங்களை வச்சுன்னு வருதுன்னு அர்த்தமாயிடுது. அதனால எந்த இதுவும் உங்க சித்தாந்தத்தில் அடிபடும். நீ திரஷ்டா இல்லைன்னு சொல்லணும், நீ திரஷ்டா இல்லைன்னு சொன்னாக்க அது தோஷம் வந்துடாது. ஏன் அப்படின்னாக்க ஒரு திரஷ்டாவுக்காக இன்னொரு திரஷ்டா இல்லைன்னு சொன்னாக்க அதனால எனக்கு அர்த்தம் தானே, எனக்கு எல்லாருமே திரஷ்டாக்கள் தானே, அவா அவா சுரூபத்தை வச்சுன்னு பார்க்கணும். ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி ஒரு கண் தெரியாதவர் எப்படி பார்த்த, விஷயத்தை வச்சுன்னு பார்த்து, விஷய கடிதமான ஞானம் வந்தது, அவருக்கு இந்திரிய கடிதமான ஞானம் வரலையே. அப்ப அதுவே அப்படின்னாக்க பரமாத்மாக்கு எப்படி, அதுதான் நீங்க சொல்லப்படுறது. அதனால இங்க வந்து இன்னொன்னு அதிர்ஷ்டோ திரஷ்டான்னு சொல்லணும், சொல்லிடுத்து அதிர்ஷ்டோ திரஷ்டான்னு சொன்னதுனால என்ன அர்த்தம், பார்க்கப்பட முடியாதவன், அவனை யாரும் பார்க்கறது இல்லை, அவன் திரஷ்டா பார்க்கும், பார்க்க முடியாதவன் ஆனால் திரஷ்டா, அதனாலேயே ஜீவனானவன் தள்ளப்படுறான். இந்த பிரகடனத்துல இந்த அந்தரியாமி வித்தியில தள்ளப்படுகிறான். ஆகவே இது வந்து இந்த பொருளுக்கு சொன்ன மாதிரி சித்திக்கவே சித்திக்காது. இது கோதரம் திருப்பி ஒண்ணுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை, அதனால அது கிடையவே கிடையாது. ஏன்னா அந்தரியாமி இந்த அந்திம வாழ்க்கை தான், அதை வச்சுட்டுதான் நாங்க சொல்றது. அதனால பகவான் அந்தரியாமி அந்யா அப்படின்னா சர்வ விலக்ஷணன் அர்த்தம். சர்வ விலக்ஷணன் என்ன அர்த்தம், அவன் நியந்தா, நாம எல்லாரும் நியாமியங்கள், நியந்தாவா இருக்கான்றதுதான் இங்க சொல்லப்பட்டது. இன்னொருத்தவத்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம், நான்கு வச்சு திரஷ்டான்னாக்க அவன் மாதிரி லோகத்துல வேற ஒரு நியந்தா இல்லை,
ஏன்னா அந்த அந்தரியாந்திரன் முழுக்க ஆத்மனிஷ்டன் ஆத்மனோ அந்தரஹா யமாத்மான வேத யஸ்யாத்மா சரீரம் யம் ஆத்மானம் அந்தரோ இணையதி சத ஆத்மா அந்தரியாமி அமிர்தா அப்படின்னு அங்க வாக்கியம். ஏன் ஆத்மனிஷ்டன் எவனொருவன் ஆத்மாவுக்குள்ள இருக்கானோ யஹ ஆத்மனோ அந்தரஹா சூக்ஷ்மமா இருக்கிறவன் யவ ஆத்மானம் அந்தரோ இணையதி எவன் ஆத்மாவுக்கு உள்ளுக்குள்ள இருந்து நியமனம் பண்றானோ எஸ் ஆத்மா சரீரம் எவனுக்கு ஆத்மாவானது சரீரமானதோ சகா அவன் தே ஆத்மா உனக்கு ஆத்மா அவனே அந்தர்யாமி அவனே அமிர்தன் அப்படின்னு எத்தனை லிங்கங்கள் எத்தனை லிங்கங்கள் பாருங்க எத்தனை லிங்கம்னா அடையாளங்கள் அதெல்லாம் இருக்கச்ச அது இல்லைன்னு சொல்ல முடியாது அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இத்தனை இருக்கிறதுனால அந்த நியந்திரத்துவம் தான் சொல்றது அப்படிங்க அவனை காட்டிலும் வேறு ஒரு நியந்தா இல்லை அப்படின்னு தான் சொல்றது அது. இப்படி சொல்றதுனால இந்திரிய ஜன்யமான ஞானம் இருக்க ஞானவான் இருக்கானே அவனை இது பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. அதனால எல்லாருக்குமே இந்திரிய ஜன்ய ஞானம் இருக்குது ஆனால் அவன் அதிர்ஷ்டோ திரஷ்டான்றது பரமாத்மா கொண்டுதான் வரும். அதனால இதுதான் இங்க சுவாரஸ்யம். அது மாத்திரம் இல்ல இன்னொன்னு சொல்ற இல்ல அந்த மூணு சூத்திரங்கள் இங்க மூணு சூத்திரார்த்தங்களையும் அழகா இங்க சாதிச்சு போயிருக்காரு சுவாமி. என்ன சொல்ற அப்படின்னாக்கா தர்மங்கள்னா கொல்யம் தர்மங்கள்னா என்ன அப்படின்னாக்கா வந்து இந்த பரமாத்மாவுக்கு தான் அந்த தர்மங்கள்லாம் அன்வைக்கும் இந்த ஜீவனுக்கெல்லாம் அந்த அர்த்தங்கள்லாம் அன்வயிக்காது. ஏன்னாக்கா இவன் வந்து பசியதி அச்சக்ஷு ச பசியதி அச்சக்ஷு ச சுணோதி அசர்ணகன்னா வாக்கியம் இருக்கு. அவனுக்கு கண் இல்லை ஆனால் பார்க்கிறான் காது இல்லை ஆனால் கேட்கிறான் அப்படின்லாம் வர்ணிச்சிருக்கு. நீ வந்து பிரத்யக்ஷம்னா அப்படின்லாம் சொல்லிட்டேன்னாக்கா அது விபரீதமா போயிடும். பிரத்யக்ஷத்தினாலதான் தெரிஞ்சுப்பான் இந்திரியத்தினாலதான் தெரிஞ்சுப்பான்னாக்கா இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் விபரீதமான அர்த்தம் வந்துடும். அதனால இந்த முக்கிய அர்த்தம் சொல்லணும் பசியதி அச்சக்ஷுன்னு அது ஈஸ்வரன் கிட்ட உண்டிதான் வரும். அது கரணம் இந்திரிய ஜன்ய ஞானம் இல்லை அந்த தர்மமானது இவங்கதான் இருக்கு. அது ஏன்னாக்கா அது அப்ப எப்ப சொன்ன பாருங்க முக்த நாங்க போனோம்னாக்கா எல்லாம் ஞானத்தினாலையும் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு நீங்க இதை கணக்க சொல்லி ஜீவனுக்கு இந்திரியங்களாலதான் ஜீவனுக்கு ஞானம் வரும் நீங்க சொல்லிட்டீங்கன்னாக்கா அது அவளுக்கு அடிபட்டு போயிடும். யாருக்கு முக்தாளுக்கு முக்தாளுக்கு அப்படி இல்லை அவன் ஞானத்தினாலையும் தெரிஞ்சுடுவானோ இல்லையோ அது அடிபட்டு போயிடும். அது அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னன்னாக்கா அந்த காண பாடம் இந்த அந்தர்யாமி பிராமணம் ரெண்டு சாக்கையில படிக்கப்பட்டிருக்கு. காண்ம சாக்கைன்னு ஒரு சாக்கை மாத்தியந்திர சாக்கைன்னு ஒரு சாக்கை இந்த ரெண்டு சாக்கைகள்லையுமே இந்த அந்தர்யாமி பிராமணம் படிக்கப்பட்டிருக்கு. அதில் சொல்லச்ச ஒவ்வொன்றுத்திலையும் மாத்தியந்திர பாடத்தில் நிறைய பரியாயங்கள் ஏன் ஆத்மனி இதெல்லாம் சொன்ன ஆத்மன கிருஷ்ணன் கஷ்டதிவியான் கிருஷ்ணன்ட்டு நிறைய இருக்கிற மாதிரி இப்படி அதாவதுல எவ்வளவோ தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன தர்மம் சர்வவியாபித்துவம் சர்வ சரீரித்துவம் அவைகள்லாம் இவைகள்லாம் இந்த ஒருத்தனுக்கு தான் அன்வயிக்கும். அவன் பரமாத்மா தான் அவனுக்கு ஒண்டிதான் அன்வயிக்கும். ஏன்னா உத்தாலகர் ஆரம்பத்தில் கேட்கிறேனா இந்த லோகம் அந்த லோகம் எல்லா லோகத்தையும் வியாபிச்சு இருக்கிறவன் யார் சர்வ நியந்தா யார் அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றாரு அனைத்தையும் கோடிகரித்து சொல்றாக்கியம். இப்ப உத்தாலகருடைய கேள்வி அந்த அதாவது எல்லா லோகத்தையும் வியாபிச்சு இருக்கிறதுன்றது ஜீவனுக்கு வராது பரமாத்மா கொண்டுதான் வரும். அதனால ஜீவனுக்கு இவை எல்லாம் வராது. அது மட்டும் இல்ல உத்தவர் சொன்னாங்க அற்புதமான ஒரு விஷயம் சாய்க்கிறார். அதாவது நம்ம வந்து ஜீவன் வந்து இவன் என்ன சொன்னா பிருத்வியில இருக்கா அதுல இருக்கா இதுல இருக்கா சரி இப்ப பிருத்வியில நம்ம இருக்கோம் இந்த பிருத்வியில நாம இருக்கிறதுனால ஜீவன் சொல்லிட்டு போலாம். அந்த மாதிரி தேஜஸ்
ஏதோ பிரகாசமா இருக்கு அதை இருப்போம்னு சொல்லிட்டு போகலாம். கண்ணு கண்ணில் இருக்கிறது ஏதோ கண்ணு இருக்கு எனக்கு கண்ணு அதை இருக்கு இப்படிலாம் ஏதோ சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த சுபாலோகன்றதுன்னு சுபாலோகன்றதுன்னு ஒரு அதில் சொல்லச்ச யோ அவ்யக்தே திஷ்டன்னு யோ மகதி திஷ்டன்னு இருக்குது. நம்ம தத்துவங்கள்லாம் நிறைய இருக்கு. மகத் தத்துவம் அவ்யக்தன்னா பிரகதி, பிரகதி மகத்து அகங்காரம்லாம் இருக்கு. இவைகள்லாம் இந்த ஜீவன் உள்ள இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும்? ஏதாவது வெஷ்ட சிருஷ்டியிலையா சொல்லலாம், சமஷ்ட சிருஷ்டியில சொல்ல முடியாது. வெஷ்ட சிருஷ்டின்னா நீங்க சொல்றீங்க பஞ்சீகரண பிரக்கிரியை, அந்த பஞ்சீகரண பிரக்கிரியினால வருது. அதாவது நம்ம உடம்பு இருக்குன்னு ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்லுங்களேன், அந்த வஸ்துவில அஞ்சு பூதங்களும் இருக்கு. அதுல ஒரு பூதம் 50% இருக்கும், மீதி 50% கொஞ்சம் அதுல நாலு பூதங்களும் 12.5% இருக்கும். அப்ப ஜலம் எடுத்துக்கோங்க, ஜலம் எடுத்துட்டாக்கா அந்த ஜலத்துல 50% தீர்த்தம், மீதியெல்லாம் பிருத்வியினுடைய பாகம் 12, ஆகாசத்தினுடைய இது 12, வாயுனுடைய இது 12, அது மாதிரி தேஜஸினுடைய 12. இப்படி கணக்கு பண்ணணும். இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையோ, இது பஞ்சீகிருதம். இந்த பஞ்சீகரண பிரக்கிரியை முடிஞ்ச உடனேதான் நமக்கெல்லாம் சிருஷ்டியே நம்ம சரீரத்துக்கு சேர்த்து விடுறது. ஏன்னா நம்ம உடம்புலையும் அஞ்சு பூதங்கள் இருக்கோ இல்லையோ, ஆகாசம் இருக்கு, வெற்றிடம் இருக்கு, வாய மூடி பாருங்கோ அப்போ கொஞ்சம் வெற்றிடம் உள்ளக்குள்ள இருக்கு. அதனால இது வந்து ஆகாச பூதம். அது மாதிரி நம்ம உடம்புல தேஜஸ் பலபலமான கொஞ்சம் ஜொலிக்கிறான் பார் அப்படின்றோம், தேஜஸ் இருக்கு. வாயு நமக்கு தான் பஞ்சவர்த்தி பிராணங்கள் இருக்கு, அதனால அதுவும் இருக்கு. ஜலம் உடம்புல தீர்த்தம் இருக்கு. இந்த மண்ணு உடம்பு அதுவும் இருக்கு. இப்படி அஞ்சு பூதங்களால சேர்த்து விடுறது தான் சிருஷ்டின்னு சொல்றார் பாஷகாரன் சூத்திரகாரன். அஞ்சு பூதங்களும் பஞ்சீகரணம் பண்ணப்பட்டு அதை சேர்த்து விடுறது. இந்திரியங்கள் என்ன, அந்த மாதிரி இந்த பூதங்கள் என்ன, இவைகளை நம்ம நம்மளோட சேர்த்து விடுறார் பெருமாள். அதுக்கு பேர் தான் சிருஷ்டி. சோயேன ஜீவான் யசசர்ஜபூம்யாம் அப்படின்னு கைத்திரி உபநிஷத்து. தோயேன தோயேனாக்கா பூதங்கள்னு அர்த்தம், பஞ்சபூதங்கள். ஜலம் சொன்னா மீதி நாள் அதில் இருக்குன்னு அர்த்தம். அந்த அஞ்சு பூதங்கள்னாலையும் யசசர்ஜ சிருஷ்டிக்கிற அது பாஷகார சாதிச்சு இந்த கரண கலையபுரங்களை சேர்த்து விடுற உடம்போட ஆத்மாவோட, அதுதான் நமக்கு சிருஷ்டின்னு பேரு. எனக்கு ஜீவனை சுட்டி பண்ண முடியுமான்னு அவன் நிச்சயம் ஆச்சு, அதனால சேர்த்து விடுறேன் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்க இருக்கு. அது எப்ப வரதோ அதன் பிறகுதான் நம்ம உள்ள போற முடியும். அதுக்கு முன்னா இதுவரையும் வெஷ்ட சிருஷ்டி, பஞ்சீகரண பிரக்கிரியை முடிஞ்சு எதை எதை சிருஷ்டிக்கிறாரோ அதெல்லாம் வெஷ்ட சிருஷ்டி. சமஷ்ட சிருஷ்டி என்ன, அதுக்கு முன்னாடி சுத்தமான பிரகிருதி, அந்த பிரகிருதியிலிருந்து மகத்து உண்டாச்சு, மகத்துல இருந்து அகங்காரம் உண்டாச்சு, அகங்காரத்திலிருந்து இதெல்லாம் உண்டாருது, பஞ்ச தன்மாத்திரங்கள். அது சொல்லச்சே முதல்ல நம்ம ஆராதனை பண்ணச்சு நமக்கு தெரியும். ஆராதனை பண்ணாக்க போதசுத்தின்னு ஒன்று பண்றோம். போதசுத்தின்னு பண்ணச்சே முதல்ல காலை தொட்டுக்கணும். ஓம் லாம் நம சர்வாத்மனை நமஹ அப்படின்னு ஆரம்பிக்கணும். பெருமாள் தான் சொல்றோம் அதை பிரதிதீம் கந்ததன் மாத்திரே விலாபயாமி, கந்ததன் மாத்திரம் அப்சு விலாபயாமி அப்படின்றோம். போர் அடிக்கிறது நினைச்சுக்காதீங்கோ, நல்ல விஷயம்தான். இது வந்து பிரளயத்தினுடைய பிரக்கிரியை. நாம வந்து இது ஊனம், அழுக்கு உடம்பு. இந்த உடம்போட திருமணம் நாம ஆராதனை பண்ண தொடக்கூடாது, ஆராதனை பண்ணக்கூடாது. அதனால திருமணம் சங்கல்பம் முடிஞ்சவுடனே ஆராதனை பண்றேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு அப்புறம் சாத்திரி தியாகம் பண்ணிட்டு போதசுத்தி பண்ணிக்கணும். இந்த போதசுத்தி பண்ணிக்கிறது என்ன அர்த்தம், முதல்ல பிருத்திவிய கந்தத்தன் மாத்திரத்துல சேர்க்கணும், கந்ததன் மாத்திரத்தை ஜலத்துல சேர்க்கணும், ஜலத்தை ரசத்தன் மாத்திரத்துல, ரசத்தன் மாத்திரத்தை தேஜஸ்ல, இப்படி வரிசையா போய் கடைசியில பிரகிருதிய ஜீவனோட சேர்த்து பரமாத்மாவோட இது பண்ணிடணும். அதன் பிறகு பரமாத்மாவனுடைய வலது கட்டவர்கள் அதுலேருந்து அமிர்தம் வரதா பாவிக்கணும். அது அப்படியே நம்ம தள்ள அப்படியே கொட்டுறது. அதனால நம்ம உடம்பானது சுத்தமாகிடுது. திருப்பி சிருஷ்டிப்போம், திருப்பி சிருஷ்டி கிரமமா வரிசையா திருமாவளிட்டே சுத்தமான சிருஷ்டி பண்ற அது மாதிரி இப்போ ஆரம்பிக்கணும். அது தமசா பிரகிருதி உத்பாதியாமி, பிரகிருதே மகாந்தம் உத்பாதியாமி மகதா
அகங்காரம் உபாதியாமி இப்படி சிருஷ்டிக்கணும். அதாவது தமசிலிருந்து பிரகிருதி, பிரகிருதியிலிருந்து மகத்தத்துவம், மகத்தத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவம், அதுலேருந்து இது சப்ததன் மாத்திரமும் இந்திரியங்களும் உற்பத்தி ஆகணும். சப்ததன் மாத்திரத்திலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலேருந்து ஸ்பர்சதன் மாத்திரம், அதிலிருந்து வாயு, வாயுவிலிருந்து ரூபதன் மாத்திரம், அதிலிருந்து தேஜஸ், தேஜத்திலிருந்து ரசதன் மாத்திரம், அதிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து கந்தசன் மாத்திரம், அதிலிருந்து பிரதிவி. இப்படி சிருஷ்டிச்சு பெருமானுடைய திருவடிகள் மொழிகி எழுந்திருக்கும் அவர்கத்துல, அப்படிப்பட்ட உடம்பு வந்துடுறது, சுத்தமான உடம்பு. இது போது சுத்தின் பேரு. இதை நித்தபடி ஆராதனை பண்றதா பண்ணணும். அதை பண்ணிட்டு தான் பெருமாள்கிட்ட போய் நாம உள்ள பெருமாளை சொல்லலாம். திருவேணியை பெருமாளுடைய திருவேணியோ சாணக்கிராமத்தையோ இல்லைன்னா எல்லாரும் சுற்றக்கூடாது. அதனாலதான் நாம வந்து ஒருத்தர் எனக்கு வேலை பண்ணி கொடுக்குற பெருமாள், நான் பாட்டு அந்த சமயத்துல நான் ஆராதனை பண்ணல, பெருமாள் வேலை பண்ணி வந்துடுறேன், அடுத்த நாள் அப்படியே உள்ள சேர்த்துக்கூடாது. பால ஆள திருவஞ்சனம் பண்ணி அதன் பிறகு உள்ள சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றா. ஆக இப்ப இதை இதை வந்து பொது சுத்தி வந்துருச்சோம். இது என்ன தத்துவம் அப்படின்னா, இவன் கணக்கு ஜீவன் தான் எல்லாத்தையும் உள்ள போகணுன்னு இருக்கான் அந்தர்யாமியான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு உடம்பு இருந்தா தானே உள்ள போற முடியும், உடம்பே இல்லையே. அப்ப என்ன ஆகும், அந்த மகத்தத்துவமோ பிரகிருதித்துவமோ அவ்யக்தம் பிரகிருதி அகங்காரம் எல்லாம் இருக்கு, அவைகள்ல எப்படி இவன் உள்ள போடுவான், அது மாதிரி சமஸ்ட சிக்கியான எப்படி உள்ள போக முடியும். ஆகவே ஜீவன அந்தர்யாமின்னு சொல்றது தப்பு. அதனால அது ரொம்ப வாதம், சரியான வாதம் கிடையாது. இது ஒரு விஷயம் சொன்னார். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னாக்க, இந்த இடத்துல ஆத்ம திஷ்டன்னு அப்படின்னு சொல்றது, பிரதிவியாம் திஷ்டன்னு சொன்னாக்கா பிரதிவியில இருக்கிறவன் அதுவான ஜீவனாந்திட்டு போட்டோம். ஆனால் ஆத்மாவுக்குள்ள இருக்கிறவன் யாரு, தனக்கான நியமித்தாவா இருப்பானா, அது எனக்கு ஒரு இன்னும் தோத்தம் என் உள்ள போட்டுப்பானா, அப்படி இல்லையே. அதனால அவன் நம்ம எல்லாம் சரீரமா போடுவே, பகவான் என்ன பண்றான்னாக்கா நாமெல்லாம் சரீரம், அவனுக்கு அவன் சரீரி, உடம்பு சரீரத்துக்குள்ளதானே சரீரி ஆத்மா இருக்க முடியும். அதனால இவன் உள்ள போந்துன்றான், உள்ள போந்துன்றது, உள்ள போந்து நம்ம எல்லாரையும் இவன் உனக்கு வைக்கிறான், நியமனம் பண்றான். அதனால எத்தனை எட்டி அவ சொன்ன அத்தனை வருஷத்தை இருக்கும், அவ சொன்ன என்ன என்ன பதிவு சொன்னாலோ, என்ன என்ன பொறுபட்சம் மூணு எட்டி சொன்னான், மூணு எச்சியும் அடிச்சாச்சு. முதல் எச்சி என்ன வந்து யஹா யஹா யஹான் வருதுன்னா, அந்த யஹா யஹான் வர்றதே தப்பு, ஒத்தனே பல இடத்துல இருக்கலாம், அதுவும் அனைத்து பிரபஞ்சங்கள்லயும் இருக்கணும், அது ஜீவனால இருக்கவே முடியாது. அதனாலேயே ஜீவன்ற தத்துவமானது அறிவிட்டு போயிடுச்சு. ரெண்டாவது வந்து அவன் அவன் சொன்னான் அனைத்து இந்திரியங்களாலையும் வரக்கூடிய ஞானம்னு அவன் சொன்னான், அதுவே தவறு. ஞான கடிதமான இந்திரிய கடிதமான ஞானம் தான்றதே தப்பு, எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ரெண்டு பேரும் ஒருத்தன் இருக்கிற முக்தி இருக்கிறது கிடையவே கிடையாது, முக்தி திசையில் அந்த மாதிரி இல்லையே. அதனால அது சரியாகவே வராது. அதனால விஷய கடிதமாகவே எல்லாருக்கும் ஞானம் வரும், அது நமக்கே வரச்சு பரமாத்மாக்கே வராது. மூணாவது நான்யோது வஸ்து திரஷ்டான்றதுனால அவன் ஒன்று சொன்னான், இல்லை இந்திரியாதீனமான பிரவர்த்தின்றதுனால அது பரமாத்மாவுக்கு இல்லையே, அவன் நித்தியமான நித்திய ஞானத்தை உடைய வந்துட்டு, அதுவே கிடையாது. அங்கதான் விஷய கடித ஞானம் உண்டு சொல்லிட்டுமே, அது உண்டாச்சு லோகத்துல பாக்குறோம், முக்தனுக்கு உண்டு பரமாத்மாவுக்கு நிச்சயம் உண்டு. அதனால அதுவே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம், அதிர்ஷ்டோ திரஷ்டான் முதல் வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்துக்கு அனுகுணமாக நான்கோ சோஸ்தி திரஷ்டான் கொண்டு வரணும், பார்க்கப்படாதவன் ஆனால் பார்க்கிறவன், அந்த மாதிரி இருக்கிறவன் ஜீவன்கள் கிடையாது. கூட அந்யஹ அப்படின்னு சொன்னாக்கா அந்யஹ நியந்தா, அந்த பரமாத்மாவை காட்டிலும் வேறு ஒரு நியந்தா இல்லை, வேறு ஒரு நியந்தா இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி சொன்னாதான் எல்லா வாக்கியங்களுக்கும் சார்த்தக்கியம் வரும். கூடவே அவனுக்கே உரிய தர்மங்கள்லாம் இங்க படிக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் யாபிச்சிருக்கிறது, அது ஜீவனுக்கு வரவே வராது. அத மாதிரியாக இவன் அவனுக்கு ஜீவன் பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கான், அதனாலதான் என் ஆத்மனுக்கு இஷ்டம்னு சொல்லப்பட்டது.
இப்ப ஜீவனே தங்க உள்ள இருக்கான்னாக்க தனக்கு தானே உள்ளுக்குள்ள இருக்க முடியுமா? அது முடியாது. அதனால இந்த அந்தர்யாமிங்கிறவன் யாரு அப்படின்னாக்கா பரமாத்மா தான், ஜீவன் இல்லை அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல இந்த உயிரோடைய சாரத்தை சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்க, அந்தர்யாமி ச ஜீவா பகுவித கரணாயத்த தீவிரத்யனுக்தே தீவிரத்யனுக்தே நான்யோ திரஷ்டே ரிசோக்தே இதி யதி ந நியந்திரம் ததஸ்ய வ்யுதாசாத் த்ருஷ்ட்ருத்வாத்யந்த தத்தத் விஷய கடித தீஹி தீரூபமிஷேஹி முக்கியம் தத்தர்மாஹ காண்மமாத்யந்தின பரிபடிதாஹ தஸ்ய தர்மாத் சரி தஸ்ய ஆத்மா சரீரம். இது ஸ்லோகம். அதாவது அந்தர்யாமி புறப்பட்டு சொல்றான், சஹா போன அறிகிறத்துல நீங்க சொன்னீங்களே எஸ் சக்ஷுஷை திஷ்டன்றதை வச்சுட்டு ஏஷோ அக்ஷினி புருஷோ திருஷ்டிதேன்றது பரமாத்மான்னு சொன்னீங்களே, அந்த சஹா அந்த புருஷன் ஜீவஹா ஏன் அந்தர்யாமியா இருக்கிறதுனால அதுக்கு என்ன காரணம், பகுவித கரணாயத்த தீவிரத்தியனோக்தே பலவிதமான இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களினால இந்திரியங்களுக்கு அதீனமான புத்தி ஞானம் வருது அப்படின்னுட்டு அனுப்தேகே அனுவாதம் பண்ணப்படுறது. இங்க அனுப்தேன்னு அனுப்தி ஏற்கனவே சொன்னது திருப்பி அனுப்தி அனுவாதம் பண்ணப்படுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து இந்திரியாதீனமான ஞானம் வருதுன்றதுனால நான்யோ திரஷ்டேதி சோக்தேகே இவனை காட்டிலும் இந்த ஜீவனை காட்டிலும் வேறு திரஷ்டா இல்லை அப்படின்னு நிஷேதம் இருக்கு. அதனால ஜீவன் தான் அந்தர்யாமி இது எதி. நீ இத மாதிரி நீ கேட்டு ஆக்ஷேபம் பண்ணியானாக்க அது கிடையாது அப்படின்னு சித்தாந்தம் கிடையாது. ஏன் நியந்திரந்தரஸ்ய விதாசா அவனை காட்டிலும் வேறு ஒரு நியந்தா இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. விதாசங்க நிரசனம் பண்ணப்படுதுன்னு அர்த்தம். நியந்திரந்தரன் நியந்தா அவனை காட்டிலும் வேறு ஒரு நியந்தா இல்லை அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அதுதான் இதுக்கு அர்த்தம். இல்ல இல்ல நாங்க தான் இந்திரியாதீன திரஷ்டான்னு சொன்னவே என்ன, அதுவும் கிடையாது. திரஷ்டத்வாத்தியம் திரஷ்டத்துவம் பார்த்தல் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அது நீ சொன்ன மாதிரி இந்திரியாதீனமானது இல்லை, தத்தத் விஷய கடித்ததி ரூபம். அந்த திரஷ்டத்துவம்னா என்ன அர்த்தம், பார்க்கப்படு பார்க்கிறவன் இருக்கே அந்த பார்க்கறதுன்றதே என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்தந்த விஷயத்தினுடைய இதை வச்சுட்டு ரூபத்தை ரூபத்தை தெரிஞ்சுக்கிறது. விஷயாதீனமான ஞானமே தவிர்த்து இந்திரியாதீனமான ஞானம் இல்லை. இந்திரியாதீனமான ஞானம் இல்லைன்றதுனாலேயே அதுதான் அவனுக்கு ரூபம், முக்கியமான ரூபம் பரமாத்மாவுக்கு. அது அவனுக்கு உண்டுதான் வரும், அவன் அவனுடைய அனுகிரகத்தினால முக்தி திசையில நமக்கு வரும். இல்லைன்னா வரவே வராது. இந்த சோகங்களுக்குலாம் ஈஸியா இவரையும் சொன்ன விஷயம் தான் சொல்றோம். தத் தர்மமாக அவனுடைய தர்மங்கள் பரமாத்மாவுடைய தர்மங்கள் அந்த தர்மங்கள் காண்வ மாத்யந்தின பரிபடித்தாக காண்வ மாத்யந்தின படித்தாக காண்வ சாகையிலையும் மாத்யந்தின சாகையிலையும் சுக்ரயஜுர்வேதக்கே அது காண்வ சாகை அது மாதிரி மாத்யந்தின சாகை ரெண்டு சாகை இந்த ரெண்டு பிரிவுகள்லையும் இந்த மாதிரி நிறைய அவனுடைய தர்மங்கள் எல்லாம் படித்தாக அவனுக்கு அவனோட தர்மங்கள்லாம் நிறைய படிக்கப்பட்டிருக்கு படிதாக அதனால அல்லது படிதி கதாக இவர் பண்றேன் படிப்படித்தாக அப்படிதான் நான் பண்ணினேன். அதனால இந்த தர்மங்கள்லாம் பரமாத்மாவுக்கு அன்வைக்குமே தவிர்த்து ஜீவாத்மாவுக்கு அன்வைக்குமே அன்வைக்காது. கடைசி இது குமாரசி வரதேசிகன் சுவாமியினுடைய திருக்குமாரர் அவர் அடிக்கிறார். இந்த அர்த்தத்துக்கு ஒன்னாலும் சமாதானம் சொல்ல முடியாது. என்னென்ன தஸ்ய சாத்மா சரீரம் தஸ்ய ஜீவனுக்கு நீ சொன்னே ஜீவன் தான் அந்தர்யாமின்னு அந்த ஜீவனுக்கு ஆத்மா பரமாத்மா பரமாத்மா இருக்கானே தஸ்ய ஜீவனுக்கு இல்ல பரமாத்மாவுக்கு ஆத்மா சரீரம் ஜீவன் சரீரம் தான் ஜீவாத்மா சரீரம் தான் எஸ்ய ஆத்மா சரீரம் அப்படின்னு வாக்கியம் ஸ்பஷ்டமா இருக்கு. ஏன் ஆத்மனு திஷ்டன் ஒண்ணு இருக்கு, தனக்கு தானே ஆத்மாவாக முடியுமா அல்லது தனக்கு தானே சரீரம் ஆக முடியுமா?
அது ஆகவே முடியாது. அதனால இந்த இச்சைகள்லாம் சேர்த்து பார்த்தோம்னாக்கா அந்தரியாமியா இருக்கிறவன் பரமாத்மா தான், ஜீவாத்மா இல்லை அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்துல சாய்க்கம் சொல்லப்படுறதாக சுவாமி யோசிக்கும் சாய்க்கிறேன். இப்ப சோகத்தை பாருங்க திருப்பி, அந்தரியாமி சஜீவோ பகுவித கரணாயத்த தீவிரத்யனூக்தே நான்யோ திரஷ்டேதி சோக்தே இது எதின நியந்திரந்தரஸ்ய வியுதாசாத் திரஷ்டுத்வாத்யந்த தத்தத் விஷய கடித தீரூபம் இஷேஹி முக்கியம் தத்தர்மாஹ காண்மமாத்யந்தின பரிபடிதா தஸ்ய சாத்மா சரீரம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.